அதிகாரம் 19. கர்த்தர் சீனாய் மலையிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கட்டளைகளை சொல்லுகிறார். இந்த சம்பவத்தின் ஆரம்பம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வரும் காலமும் ஸ்தலமும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே பொதுவான உடன்படிக்கை உறுதி பண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய சம்மதிக்கிறார்கள். கர்த்தர் கார்மேகத்தின் மேல் வருவதாக வாக்கு பண்ணுகிறார். அவர் வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாகவே அவருடைய வருகையை குறித்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன் அறிவிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை வரவேற்பதற்கு தங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரரை பரிசுத்தப்படுத்துகிறார். 3 நாள் விடியற் காலத்தில் கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்குகிறார். கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். அவர் தனக்கு சொன்னதை மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார்.